வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் ரிக்கொயர்மெண்ட் இது சம்மந்தமான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எது பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இதற்கான மினிமம் ஹைட் ரிக்குவயர்மெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த டவுட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐபிஎஸ்னுடைய மினிமம் ஹைட் ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மேல் 165 சென்டிமீட்டர்ஸ், ஃபீமேல் 150 சென்டிமீட்டர்ஸ். இது வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஓகேங்களா? இப்போ இந்த ஹைட் ரிக்குயர்மெண்ட் எனக்கு வந்து எக்ஸாக்டாக இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நான் மேல் ஆண், எனக்கு வந்து 165 இல்லை, ஆனால் ஒரு 164 இருக்குது, இல்லை 163.5 இருக்குது. நான் என்ன பண்ணுறது? இப்போ அந்த ஒரு சென்டிமீட்டர், அரை சென்டிமீட்டர், இல்லை முக்கால் சென்டிமீட்டர், இல்லை 1.5 சென்டிமீட்டர் எனக்கு மிஸ் ஆகுது, நான் என்ன பண்ணலாம்? இது மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரைஸ் பண்ணுவாங்க. இதை பற்றி தான் நான் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ ஜென்ரலாக ஹைட்டு அப்படின்னு எடுக்கும்பொழுது, மேல் ஃபீமேல் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஏஜ் லிமிட் வரைக்கும் தான் இந்த ஃபிசிக்கல் ஹைட் க்ரோத் இருக்கும், அந்த வெர்டிக்கல் ஹைட் க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆகிடும். இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே போட்டது. நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ மேல் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் ஒரு 21 வயசு 22 வயசு வரைக்கும் தான் ஹைட் க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்காது. ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் இது வந்து முன்னாடியே முடிஞ்சிடும், அரௌண்ட் ஒரு 16-17 மேக்ஸிமம். இந்த இயர்ஸ்லேயே, இந்த ஏஜ் லிமிட்லேயே மேக்ஸிமம் ஹைட் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மேலே ஒரு சில பேருக்கு ஹைட் க்ரோத் அதுக்கப்புறமும் நடக்கும், பட் இது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஹைட் க்ரோத் வந்து இருக்கும், சரிங்களா? அதே போல் ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணும்போது, நீங்கள் எப்போ மெஷர் பண்ணணும்னா, காலையில் எந்திரிக்கும் போது மெஷர் பண்ணணும். மார்னிங் எந்திரிக்கும் போது தான் நம்மளுடைய ஸ்பைன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக எலாங்கேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக, நேரம் ஆக ஆக, டே எக்ஸ்டெண்ட் ஆகும்போது, மத்தியானம் ஈவினிங்லாம் போகும்போது என்ன ஆகிடும்னா, கம்ப்ரெஸ் ஆகும் நம்ம ஸ்பைன். கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகும்போது நீங்கள் ஈவினிங்கில்லாம் ஹைட் எடுத்தீங்கன்னா ஹைட் கொஞ்சம் ரெடியூஸ்டாக தான் காட்டும். இப்போ உதாரணத்துக்கு என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 175 சென்டிமீட்டர்ஸ், 5'9" என்னோடய ஹைட்டு. இப்போ நான் ஏர்லி மார்னிங் நான் என்னோடய ஹைட்டை மெஷர் பண்ணால் 175 இருக்கும். ஒரு சில நாட்களில் 175 மேலேயும் போகும். இதே நான் ஈவினிங் எடுக்கிறேன்னு வைங்களேன், நல்லா வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சு வந்துட்டு, இல்லை எதாவது எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் எடுத்தேன் அப்படின்னா, ஹைட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ்டாக தான் காட்டும். ஒரு 174 இல்லை 173.5 கூட காட்டும். இல்லை என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்பைன் வந்து கொஞ்சம் விரியும், அப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் சுருங்கும். இதனால் இந்த ஹைட் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹைட்டை மெஷர் பண்ணும்போது ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்ச உடனே ஹைட்டை மெஷர் பண்ணணும். அடுத்த வாட்டி நீங்கள் மெஷர் பண்ணும்போது இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்கள். எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஹெட் இருக்குல்ல, அங்கே வச்சு ஹைட்டை மெஷர் பண்ணணும். நீங்கள் செவுத்தை ஒட்டி நின்றுட்டு ஒரு ஒரு ரூலரை வச்சு டாப் மோஸ்ட் பாயிண்ட் எங்கேயோ ஹெட்டில் அங்கே வச்சு மெஷர் பண்ணணும், சரியா? இந்த ஷோல்டர் இதெல்லாம் உங்களுக்கு இது கிடையாது, ஹெட்டு தான் பெஞ்ச் மார்க். இப்படிதான் நிறைய பேர் ஷோல்டரை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் ஸ்கூலில் பண்ணுற விளையாட்டு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஹெட்டை வச்சு தான் நீங்கள் ஹைட்டை மெஷர் பண்ணணும். அடுத்த வாட்டி நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு உங்களுடைய ஹைட்டை மெஷர் பண்ணுங்கள், அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுவீங்க. சரி, இப்போது நிறைய பேருக்கு இந்த இந்த ஹைட்டு இந்த லிமிட் இருக்குது இல்லையா, 165, இல்லை ஃபீமேல்னால் 150 எக்ஸாக்டாக இல்லை, ஆனாலும் ஒரு சென்டிமீட்டர் அடி வாங்குது, இல்லை ஒரு 1/2 சென்டிமீட்டர் அடி வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒத்து கவனிச்சோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ஹைட் லிமிட்டை ரீச் ஆவீங்க, 165 இருப்பீங்க. ஆனால் என்னென்னா, உங்களுக்கு பாஸ்டர்னால, பேடு பாஸ்டர்னால உங்களுக்கு வந்து அந்த ஹைட் மெஷர் ஆகும்போது மிஸ் ஆகும். பாஸ்டருங்கிறது என்ன, நம்ம பாடி எந்தளவுக்கு ப்ராப்பரான அந்த எரெக்ட் ஸ்டேஜில் இருக்குது, அதுதான் பாஸ்டர். நம்ம நிமிந்து உட்காரணும், நிமிந்து நிற்கணும், அப்போ தான் பாஸ்டர் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பாஸ்டர் சரியில்லை அப்படின்னா என்ன ஆகிடும்னா, ஓவரால் அந்த பாடியோட ஸ்கெல்டன் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் வளையும் அங்கங்க. இது வளையும் போது என்ன ஆகும்னா, நீங்கள் நிற்க வச்சு உங்களை ஹைட்டை எடுக்கும்பொழுது ஹைட்டை வந்து ரெடியூஸ்டாக காட்டும். நான் சொல்லுது புரியுதா? உங்கள் ஹைட்டு நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க, 165 சென்டிமீட்டர்னா 165 தான் இருப்பீங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் உங்கள் முதுகு கொஞ்சம் கூன் போட்டிருக்குன்னு வைங்க, ஷோல்டர் கொஞ்சம் கூன் போட்டிருக்கு அப்படின்னா, இப்போ ஷோல்டர் இப்படி இருக்கும், அதே போல் முதுகும் கொஞ்சம் கூன் போட்டிருக்கும். அதனால் என்ன ஆகிடும்னா, ஸ்பைனு ஷோல்டர் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ வளையும் போது உங்களோட ஆக்சுவல் ஹைட் 165 இருக்குன்னா கூட, அளக்கும் போது 163 162 இது கூட காட்டும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அப்போ வந்து பாஸ்டர் உங்களுக்கு சரியில்லைன்னு அர்த்தம். ஆக்சுவல் ஹைட் இருக்க உயரம் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு பாஸ்டர் சரியில்லை, அதனால் உங்களுக்கு ஹைட் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
நீங்கள் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டைட் ஃபிட்டிங் நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம். அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது, பெட்ரூமில் இருக்கும்போது நீங்கள் வெறும் இன்னர் வேர்ஸோடு மட்டும் இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மிரர் முன்னாடி அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? மிரர் முன்னாடி நீங்கள் வந்து இந்த முதுகு பகுதியை அப்சர்வ் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த முதுகு வந்து வளைஞ்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த லம்பார் கர்வ்னு சொல்லுவாங்க, இந்த லம்பார் கர்வ் வந்து ரொம்ப வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து லம்பார் லார்டோசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ஒரு இதை லம்பார் லார்டோசிஸ்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உயரம் இருக்குது, ஆனால் அந்த முதுகு வளைவுனால இந்த ஸ்பைனுடைய அந்த கர்வேச்சர் அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹைட் வந்து ரெடியூஸ்டாக காட்டுதுன்னு அர்த்தம். அதே போல் அந்த ஷோல்டர் அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் மிரர் மாதிரி இப்படி சைடில் நின்றுட்டு ஷோல்டர் பார்க்கணும். இந்த மாதிரி ரவுண்டடாக இருக்குது அப்படின்னா இதனாலே உங்களுக்கு ஹைட் ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ ஷோல்டர் ரவுண்டடாக இருக்கிறது, இன்னொன்று வந்து முதுகில் வந்து வளைவு இருக்கிறது, அந்த லம்பார் ஸ்பைனில் வளைவு இருக்கிறது. இது ரெண்டையும் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மார்னிங் எந்திரிங்க, முதல் விஷயம் காலையில் எந்திரிச்ச உடனே ஹைட்டை மெஷர் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி ஈவினிங்லாம் மெஷர் பண்ணக்கூடாது. டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஹெட்டை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணணும் ஹைட் என்னங்கிறது, நோட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்டரில் இம்பேலன்ஸ் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கான்றது நான் சொன்ன மாதிரி மிரரில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். ஆக்சுவல் ஹைட் என்னங்கிறது எழுதுவீங்க. ஒருவேளை பாஸ்டரில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு வந்து நிமிர்ந்து நிற்க முடியல, நீங்கள் கூன் போட்டிருக்கீங்க, முதுகில் வளைவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹைட்டு இருந்தோம், நீங்கள் ஹைட்டை வந்து மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை வந்து சரி பண்ணணும். சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். செப்பரேட்டாக முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் ஒரு சில பேசிக்கான எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஒரு சில பேசிக்கான கைட்லைன் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், ஹீல்ஸ் போடுறதை நிறுத்துருங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க உயரமாக காட்டணும்னு சொல்லி ஹீல்ஸ் போடுவாங்க. இது பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. ஹீல்ஸ் போடுறது என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் ஹீல் ஷூ எப்படி இருக்கும், ஹீல் ஷூவில் வந்து டோஸ் வந்து பாட்டமில் இருக்கும், ஹீல் வந்து மேலே இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும் ஹீல் ஷூ. ஜென்ரலாக இப்படி போடும்போது என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஃப் மசில் இருக்கு இல்லையா, நம்ம லெக்கில் இருக்க அந்த மசில், காஃப் மசில் வந்து இறுகி போயிடும். காஃப் மசில் இறுகி போயிருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம முதுகு வளைஞ்சிரும். ஓகேங்களா? சொல்லுது புரியுதா? மெயினாக அது லேடிஸ்க்கு நடக்கும். ஷார்ட்டாக இருக்கேன் ஷார்ட்டாக இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஹீல் செருப்பு வாங்கி போடுவாங்க, இல்லை ஹீல் ஷூவை போடுவாங்க. ஹீல் செருப்பு எப்படி இருக்கும், ஜென்ரலாக இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கும்போது என்ன ஆகிடும்னா பின்பக்கம் மேலே லிஃப்ட் ஆகிருக்கும். இதனால் நான் சொன்ன மாதிரி காஃப் மசில் வந்து இறுகி போயிடும். இறுகி போகிறதுனால லம்பார் ஸ்பைன் என்ன ஆகிடும், காம்பன்சேட் பண்ணுறதுக்கு முதுகு வளைஞ்சிரும். முதுகு இப்படி வந்து அப்படியே வளைஞ்சிரும், முன்பக்கம் வந்துடும் உடம்பு இப்படி. இதனால் வந்து ஹைட் மிஸ் ஆகும் லேடிஸ்க்கு. ஜென்ஸுக்கும் ஒரு சில பேர் மிஸ் ஆகும். ஜென்ஸே ஒரு சில பேர் உயரமான ஹீல்ஸ் போடுவாங்க, இந்த ஃபார்மல் ஷூலலாம் ஹைட் அதிகம் காட்டணும்னு சொல்லி போடுவாங்க. ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன் ஷூ உள்ளே வச்சு போடுவாங்க, ஷூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மெட்டீரியல் வச்சு ஹீல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்கள எல்லாம் வைக்கிறதுனால ஒரு அவங்க ஹைட் அதிகம் காட்டுது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஓகே, அது ஒரு விதமான கான்ஃபிடன்ஸ் பூஸ்டர்னு கூட சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி ஹீல்ஸ் போடுறத முதல்ல நிறுத்துறீங்க. சரி, ஒருவேளை எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வேணும், நான் கொஞ்சம் ஹீல்ஸ் போடுறேன் அப்படின்னு விரும்பினீங்கன்னா ஃப்ளாட் ஹீல்ஸாக போடணும். ஹீல்ஸ் இருக்கலாம், ஆனால் ஃப்ளாட்டாக இருக்கணும் ஹீல்ஸ். இந்த மாதிரி ஹீல்ஸ் போடுங்க முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உட்காரும் பொழுதும் நிற்கும் பொழுதும் நிமிந்து உட்காரணும், நிமிந்து நிற்கணும். புரியுதுங்களா? அந்த கூன் போடக்கூடாது. இன்னைக்கு தேவையில் பல இளைஞர்கள் ஃபிசிக்கலாக இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஓகேங்களா? இந்த காரணால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த குனிஞ்சு உட்காருறது, கூன் போட்டு உட்காருறது, இதனால் பாஸ்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு வந்து ஒரு சில சென்டிமீட்டர்ஸ் வந்து லூஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நிமிந்து உட்காரணும், நிமிந்து நடக்கணும். ஸோ எரெக்ட் பாஸ்டரை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? அதே போல் ஒரு சில பசங்க பண்ணுற தப்பு, இந்த ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லி பைக்கை வாங்கிப்பாங்க, ரேஸ் பைக்ஸ். அதாவது இந்த இப்போ இந்த மாடர்ன் பைக்கெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த R15 மாதிரி பைக்கெலாம் முன்னாடி கூன் போட்ட மாதிரி இருக்கும். இதை ஓட்டினீங்கன்னா முடிஞ்சது கதை. அப்படியே ஷோல்டர் வந்து என்ன ஆகிடும், ரவுண்டட் ஷோல்டர் ஆகிடும், அவ்வளோதான். அப்படியே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஸ்டைலுக்காக உங்களுடைய ஹெல்த்தை வந்து லூஸ் பண்ணாதீங்க. IAS எக்ஸாம் அப்பாற்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் மனசில் வைங்க. சரிங்களா? இது இல்லாமல் என்ன பண்ணலான்னா, தயவு செஞ்சு ஃபிட்னஸ் பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாக வெளியே வாக்கிங் பண்ணுங்கள். ரன்னிங் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. ஜிம் போக முடிஞ்சாலும் போகலாம், ஜிம் போக முடியலாம் வீட்டிலே ஒரு சில எக்ஸசைஸை பண்ணலாம். இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு வாக்கிங் இல்லை ஒரு ஜாகிங் ஏதாவது போங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வெயிட்டில் இருக்கும். ஓவர் வெயிட் ஆனால் கூட பாஸ்டர் அஃபெக்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வெயிட்டை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம், ஓவரால் ஃபிட்னஸும் கிடைக்கும், பாஸ்டரும் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மனசில் வைங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை பாஸ்டர்னால் நான் சொன்ன அந்த ரீசன்ஸ்னால் உங்களுக்கு ஹைட் ரெடியூஸ்டாக காட்டுது அப்படின்னா, இதை செய்கிறதுனால உங்களுக்கு மறுபடியும் அந்த ஃபுல் ஆக்சுவல் ஹைட்டை உங்களால்
ரிக்ளைம் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறேன். நன்றி.